Drop it. Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல நைட் டைம் ஒரு ரூட்டீன் vlog மாதிரி செய்ய இருக்கறேன். அநேகமா டின்னருக்கு வந்து ரொட்டி செய்யலாம்னு இருக்கேன். இப்போ வந்து சாயங்காலம் தானே? யா, பின்னேரம் 4:30. சோ வெயில் அடிக்குது, நல்லா காத்து அடிக்குது. கொஞ்சத்துக்கு முன்னால தான் மழை பெஞ்சிட்டு போச்சுது. சோ நாங்க வந்து வெளியில வந்திருக்கோம். பாருங்க எப்படி காத்து அடிக்குதுன்னு. நான் வெளியில வந்துட்டு கொஞ்சம் பின்னால எங்கட வீட்டுக்கு பின்னால தான் இது. இது வந்து எங்கட அபார்ட்மெண்ட். இங்கே ஒரு அபார்ட்மெண்ட், எங்கட அபார்ட்மெண்ட். இங்கால வந்து இந்த ஏரியா ஃபுல்லா உடுப்பு காயப்படலாம். சோ இந்த ஏரியால தான் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி காத்து போயிட்டுது. ஸோ ஸ்னோ கொட்டின நேரமெல்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருந்தோம். மேலும் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பிறகு போயிடுவேன். அதுக்கு பிறகு டின்னர் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஷூ கழட்டிட்டு ஓடுது என்ன புள்ள. காலை விழுத்தி ஷூ எல்லாம் போட்டாச்சுது. டீஷாக்கு ஒரு கொடி கிடைச்சிருக்கு, ஜெர்மன் கொடி வந்து. இதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வெளியில இருந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்ய தொடங்கிட்டேன். இன்றைக்கி நான் கத்தரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். கத்தரிக்காய் குழம்பை வந்து கத்தரிக்காவை பொறிச்சிட்டு வைக்கலைன்னா சும்மா இது மாதிரி எண்ணெயில் புரட்டிட்டு வைக்க போகிறேன். இது மாதிரி எண்ணெயில் புரட்டிட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மேலும் நான் வந்து பசலைக்கீரையும் துவரம் பருப்பையும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி துவரம் பருப்பை ஊற வச்சுட்டு இது மாதிரி ப்ரெஷர் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வந்தால் பிறகு ஆஃப் பண்ண போகிறேன். துவரம் பருப்பு அவிய விடும்போது நான் வேறொன்றும் சேர்க்கல, நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்ப்பேன். உப்பு மஞ்சள் எல்லாம் பிறகு தான் சேர்த்துக்கொள்வேன். மேலும் இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூடவாக இருக்குது. ஸோ அதையும் குறைச்சிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடியே மூட போகிறேன். என்னோடய கரண்ட் அடுப்பில் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரை வைக்கலாது. ஸோ கேஸ் குக்கரில் தான் இந்த ப்ரெஷர் குக்கரை வைக்கலாம். அதனால் இந்த கேஸ் குக்கரில் நான் வந்து இன்றைக்கி பருப்பு அவிக்க போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடியை மட்டும் மூடி விட போகிறேன். விசில் வந்து மேலால் போட இல்லை. விசில கலட்டிட்டு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மேலால் புகை வந்த பிறகு விசில் போடுவேன். நான் இதுக்கு விசிலன்று தான் சொல்கிறது, ஆனால் இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு தான் நினச்சேன், ஆனாலும் மனசுக்கு இருக்குதில்லை. இப்போ நான் வந்து உள்ளியும் வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரெண்டு ரெசிபியும் பேச்சுலர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா, நாங்கள் வந்து ட்ரைனிங் பீரியடில் குயிக்காக காலையிலேயே சமைச்சிட்டு போகணுன்றதால இது மாதிரி தான் சமைப்போம். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். மேலும் கருவேப்பிலையை கிள்ளி போடுறேன். கருவேப்பிலை வந்து பெருசு பெருசாக இருக்குது. ஸோ கருவேப்பிலையும் இப்படி கிள்ளி போட்டுக்கொள்கிறேன். போட்ட எல்லாமே வதங்கும் வர நல்லா வதக்கிக்கொள்ளணும். ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியெல்லாம் வதங்கிறதுக்கு வதக்கிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ள போறேன்.
மிளகாத்தூள் கடை மிளகாத்தூள்ன்றதால ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த லோ ஃப்ளேம்லேயே மிளகாத்தூளை வறுத்து கொள்ள போகிறேன். வறுத்துட்டு இப்போ நான் வந்து தக்காளி பழம் சேர்த்து கொள்ள போகிறேன். ஒரு பாதி தக்காளி பழமாய் தான் சேர்த்துக்கொள்கிறேன். கத்தரிக்காவும் ஒரு கத்தரிக்காய் தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் தான் கொஞ்சம் கூடவாக இருக்குது. பெரிய ஒரு வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பருப்பு கூட்டுக்கான பருப்பு அவிய போட்ட ப்ரெஷர் குக்கர்லேருந்து ஆவி வந்துட்டுது. இனி நான் அதில் இருக்க அந்த மேலே விசில் வார இதை வந்து போட்டுக்கொள்கிறேன். இங்கால வந்து குழம்புக்கு நான் போட்ட மிளகாத்தூள் வறுபட்டுட்டுது. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இனி நான் வந்து குழம்புக்கான தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த விட்ட தண்ணி கொதிக்க தொடங்கின பிறகு மூடி போட்டு அவிய விட போகிறேன். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் விசில் வரப்போகுது. இது மாதிரியே ரெண்டு தடவை விசில் வந்த பிறகு ப்ரெஷர் குக்கர் இருக்கிற இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் எல்லாம் போகும் வர வெயிட் பண்ண போகிறேன். குழம்புக்கு விட்டால் தண்ணி கொதிச்சுட்டு இனி நான் மூடி போட்டு அவிய விட போகிறேன். மற்ற அடுப்பில் வந்து பருப்பு கூட்டு செய்கிறதுக்கான சட்டியை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பருப்பு கூட்டு வந்து உங்களுக்கு வந்து தலைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் நாங்கள் வந்து சமைச்சிட்டு தாளித்து கொட்டுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ முதல்ல தாளிச்சுட்டு அதுலேயே கறியை கூட்டிடுவோம். இனி நான் கடுகு சீரகம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். கத்தரிக்காய் குழம்பு வந்து திக்காகி கொண்டு வந்துட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு விட்டால் காணும். வெங்காயம் இப்போ ஒரு அரை பதத்துக்கு வெந்துட்டுது. இனி நான் வந்து இதுக்கு பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்கிறேன். கருவேப்பிலையையும் ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பெருசாக இருந்ததுன்னா சாப்பிட விரும்ப மாட்டாங்க, அதனால சின்னதாக வெட்டி இருக்கிறேன். ரெண்டு விசில் போன பிறகு ப்ரெஷர் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாம் போகிறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நான் இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இனி நான் இதுக்கு வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ள போகிறேன்.
தக்காளி பழத்திலிருந்து வர அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இந்த பருப்பு கூட்டுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு வந்து இந்த சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிற பசளிக்கீரையை சேர்த்துக்கொள்ள போகிறேன். பசளிக்கெலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அவியும் போது அது சின்னனாகிரும், கொஞ்சமாகிரும். ஸோ அதனால் நான் வந்து 2 புடி மாதிரி பசளிக்கீரை இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கிட்டு அவிச்சு வச்சிருக்கிற பருப்பை நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த பசளிக்கீரை கூட்டுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ள இல்லை, சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதால பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ள இல்லை. பெரியாக்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு விருப்பம்ண்டா பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுது, அடுப்பை நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணுமெண்டா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு பெருசாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறே இல்லை. நீங்கள் வந்து விருப்பம்ண்டா கொஞ்சம் கிரேவியாக வேணுமெண்டா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணலாம். பருப்புக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி பால் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் வந்து 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எங்கடை பசளிக்கீரை பருப்பு கூட்டும் கத்தரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிட்டது. இனி நான் வந்து ரொட்டி சுட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்கன் போல் ரொட்டி தான் செய்கிறேன். இந்த போல் ரொட்டியோட ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா செக் பண்ணி பாருங்கள். ரொட்டியை தட்டும் போது நுனி விரல்களால் இது மாதிரி தட்டணும். அங்கே வந்து நிறையா குண்டை செய்வாங்க, இங்கே வந்து நான் நிறைய நேரம் எடுக்கும் அடுப்பில் வச்சு செய்கிறதுக்குன்றதால கொஞ்சம் மெல்லிசாக செய்கிறேன். தடியாக செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டி வந்து இலங்கையில் இருக்கிற மாதிரி நல்லா விறக அடுப்பில் ஒரு ஓடு வச்சு சுட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடைக்காது. பரவாயில்ல, நாங்கள் எங்களோட கரண்ட் அடுப்புலேயே இந்த நான்ஸ்டிக் பேன்லேயே சுட்டு சாப்பிடுவோம். மண் ஓட்டில் நீங்கள் சுட்டிங்கன்னா இந்த சுட்டு வந்த பகுதி வந்து வேறு மாதிரி இருக்கும், அதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும், மேலும் அந்த டேஸ்ட் கூட வேறு மாதிரி தான் இருக்கும்.
இது மாதிரி நான் எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தான் எங்களோட இன்னையா டின்னர் ரெடி ஆயிடுச்சுது. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான டின்னர் ஒன்று எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்க. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுட்டேன்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஜெர்மனி தர்சி.